மதுரை எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டி இன்றோடு இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து மூன்றாம் ஆண்டு துவங்குகிறது. மதுரை எய்ம்ஸோடு துவக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஜம்மு மங்களகிரி பிபி குளம் ஆகிய இடங்களிலே எய்ம்ஸ்கான கட்டுமான பணிகள் துவங்கிவிட்டது. எய்ம்ஸிலே சேர்க்கப்பட வேண்டிய மருத்துவ மாணவர் சேர்க்கை துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரை எந்த நிலையில் அறிவித்தார்களோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே 1200 கோடியாக இருந்தது, இப்பொழுது 2000 கோடி என்று தெரிவிக்கிறார்கள். இந்த 800 கோடி உயர்வுக்கு என்ன காரணம் என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த 800 கோடி உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க வேண்டியிருக்கிறது. அது இப்பொழுது நடைபெற இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு ஒப்புதல் வழங்கப்படுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஜப்பானை சேர்ந்த ஜெய்கா கம்பெனியோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தாகும் என்றார்கள், பின்னர் டிசம்பரிலே கையெழுத்தாகும் என்றார்கள். இப்பொழுது கடந்த வாரம் நான் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் இணைச் செயலாளரை சந்தித்து பேசிய பொழுது அவர்கள் வந்து மார்ச் 31க்குள் கையெழுத்தாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் குழப்பங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி மத்திய அரசு எய்ம்ஸுக்கான நிதி சிறப்பு நிதி 2000 கோடிக்கான ஒப்புதலை அமைச்சரவையிலே வழங்க வேண்டும், ஜெய்காவோடான ஒப்பந்தத்தை மார்ச் 31க்குள் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். இந்த காலத்தை விட்டால் இனி எப்பொழுதும் எய்ம்ஸ் வராமலே போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அனைத்து அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள், வணிக தொழில் நிறுவனங்கள் என அனைவரும் உடனடியாக ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதன்மையான பிரச்சனைகளில் ஒன்றாக மதுரை எய்ம்ஸ் பிரச்சனையை நாங்கள் எழுப்புவோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.